வேற லெவல்ல இருக்கும். ஆடிக்கு ஆஃபர் எல்லாம் போட்டிருக்காங்க. ஓ என்ன ஆஃபர்? கட்டி சாரி 4 சாரி 1000 ரூபாய், பூனம் சாரி 3 சாரி 1000 ரூபாய், ஆர்ட் சில்க் சாரி 2 சாரி 1000 ரூபாய். இதெல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்குது. ஓ ஆமா, ஏறி வந்து அப்படியே போயிட்டே இருக்கலாம். அது பிரதமருக்கு தெரியாத கலச்சூழல கட்சியில இருந்து யார் என்ன சொல்ல போறாங்க? பிரதமருக்கு எல்லாம் தெரியும். பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது பிரதமருக்கும் சரி, பாரதிய ஜனதா கட்சிக்கும் சரி, இது அரசியல் பேசுவதற்கு சூழல் இன்னைக்கு இல்லை. பிரதமர் கூட ரொம்ப எப்பொழுதுமே ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க. இன்னைக்கு குறிப்பாக வரவேற்பு, செஸ் ஒலிம்பியன் நிகழ்வு, பிரதமர் ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க. ஏற்கனவே சொன்னது போல் கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் வீட்டில் நடந்த நிகழ்ச்சிகள் பற்றி கேட்டாங்க. அவருடைய பழைய தொடர்புகள், பாலிய நண்பர்கள் அவங்கெல்லாம் கேட்டாங்க. அவங்கெல்லாம் பார்த்தாங்க. இன்னைக்கு ரிசப்ஷன்லேருந்து நிறைய பேர் இன்னைக்கு இருந்தாங்க. அவங்க நிகழ்ச்சி அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், பழைய நிர்வாகிகள், ஜனசங்கம் காலத்தில் வேலை செஞ்சவங்கெல்லாம் இங்கே வந்து பிரதமரை பார்த்தாங்க. அதையெல்லாம் தான் அதிகமாக பிரதமர் பேசினாரோ தவிர, அரசியல் உங்களுக்கு தெரியும் இந்த நேரத்தில் தமிழகத்தில் இனி எலெக்ஷன் அங்கே வரப்போகுது, அரசியல் எதுவும் கிடையாது. அதற்கான நேரம் வரும்பொழுது நிச்சயமாக பேசுவோம். பட் இன்னைக்கு அந்த நேரம் இல்லை. பிரதமரோட சிஎம் ரொம்ப அணுக்கமாக பேசுனதை வச்சு திரும்பவும் கூட்டணி மாறுதா, காட்சிகள் மாறுதா, இல்லை திமுகவோட பாஜக கூட்டணிக்கு தான் ஒரு பேச்சு போகுது? அண்ணா, உங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு ஐடியாலஜிக்கல் பார்ட்டி, ஒரு கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. தன்னுடைய கொள்கை எப்போதும் கூட மாற்றி கொள்ளாது. இன்னைக்கு வந்து போன முறை நம்முடைய பிரதமர் வந்தபொழுது நானே பத்திரிகை நண்பர்கிட்ட சொன்னேன், முதலமைச்சர் இன்னும் கொஞ்சம் மெக்னானிமஸாக பெரிய மனதோடு முதலமைச்சர் நடந்து கொண்டிருக்க வேண்டும், அரசியல் பேசுகின்ற களம் அது கிடையாது. ஆனால் இன்னைக்கு நான் முதலமைச்சரை பாராட்டுகின்றேன். என்னோட அரசியல் தலைவராக சும்மா நாம மைக் இருக்குன்னு எப்பொழுதுமே சும்மா நாம் தவறுன்னு பேசக்கூடாது. பட் இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சரனுடைய நடத்தை, அந்த ஒரு 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 விழாவை வந்து இந்தியாவை பெருமைப்படுத்துவதற்காக, நம்முடைய கலாச்சாரத்தை பெருமைப்படுத்துவதற்காக தமிழக அரசு முழுமையாக இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தி கொண்டார்கள். அதுவும் வந்து நம்முடைய 5000 ஆண்டுகளுக்கு மேலே தொன்மையான கலாச்சாரத்தை இன்னைக்கு பிரதிபலித்தாங்க. அதனால் நிச்சயமாக முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தனிப்பட்ட பாராட்டுகள் இருக்குது. அண்ணா, இந்த கூட்டணிங்கிற பேச்சு அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்கண்ணா. ஒரு நிகழ்ச்சியை நல்லா பண்ணுறாங்க, நாம் பாராட்டுறோம், நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னா உடனடியாக அது கூட்டணி அதெல்லாம் எதுவும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி கொள்கை ரீதியாக செல்லக்கூடிய ஒரு கட்சி. இரண்டாவது, நம்முடைய நண்பர் கேட்டாங்க இந்த மாதிரி வந்து மதுரையில் உயர்நீதிமன்றத்தினுடைய கிளையில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. சரியான தீர்ப்பு தான். ஏன்னா நேற்றே கூட மாநில அரசு சாயந்தரத்திலிருந்து அதை சரி பண்ண ஆரம்பித்து விட்டார். எல்லா இடத்துலையும் பிரதமருடைய படம் வர ஆரம்பிச்சது, பேப்பர் ஆடு. பட் நேற்று நான் இந்த கட்சியின் தலைவராக சொல்லியிருந்தேன், பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே போய் முதல்வர் படத்தை ஒட்டுங்க அப்படின்னு கட்சியாக நான் கேட்கல. சில தொண்டர்கள் கேட்டிருக்கலாம், சில தலைவர்கள் அங்கே கேட்டிருக்கலாம். நிச்சயமாக தம் மக்களுடைய அன்பை பெற்று பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும்பொழுது அதை செய்வோம். அதை ஒரு ஆளும் கட்சியே ஒரு பெருந்தன்மையாக என்ன நடக்குது, இந்திய இறையாண்மையை பார்த்து அதை செய்யணும் என்று நான் கேட்டிருந்தேன். நம்முடைய கவர்னர் அக்கா நிறைய பேர் பேசியிருந்தாங்க இதை பற்றி. இன்றைக்கி ஹைகோர்ட் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு. அது அடுத்து நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளுக்கு அது ஒரு மாடலாக இருக்கும். ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நிறைய ஈவெண்ட்டை நம்ம நடத்தணும். அடுத்து கேலோ இந்தியா கேம்ஸ் தமிழகத்தில் நடத்த வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம், தமிழக மக்களுடைய விருப்பம். ஒரு ஸ்போர்ட்டிங் பவராக நாம் இருக்கும். எல்லா இடத்துலையுமே தமிழக இளைஞர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட் வரும் பொழுது அந்த எல்லா ஈவெண்ட்டுக்குமே இந்த தீர்ப்பு என்பது ஒரு மைல்கல் தீர்ப்பாக இருக்கும். அதில் மாற்றுக்கருத்தில் ஏற்கனவே சொன்னது போல் இன்றைக்கி அரசியல் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து. காரணம், இந்தியா முதன்மைப்படுத்தப்பட வேண்டும், தமிழகம் பெருமைப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமோ தவிர, இன்னைக்கு அந்த தீர்ப்பை வச்சு நிச்சயமாக நான் அரசியல் பேச விரும்பவில்லை. ஒலிம்பியாட் விளம்பரப்போ பிரதமர் தவிர்த்து இந்த விளம்பரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ரொம்ப அணுக்கமா பேசினது பார்த்தா பிரதமர் சிஎம் பயந்துட்டாரா? தமிழக திமுக அரசு பயந்துருச்சா? ஆனா ஏற்கனவே சொன்னது போல அரசியல் பேசுவது சரியாக இருக்காதுங்கன்னா, முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக நடந்து கொண்டார். ஏன்னா போன முறை பேசும்பொழுது நாம் ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும், முதலமைச்சர் அவர்கள் திமுக தலைவர் மாதிரி பிஹேவ் பண்ணாங்க, ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரனுடைய இது இல்லை அப்படின்னு. பட் நாம் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக நடந்து கொண்டார். பேச்சில் அவர் கோடிட்டு காட்டிய விஷயங்கள், அதே போல் நம்முடைய பாரத பிரதமருடைய பழைய ஹிஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பித்தாங்க. பிரதமர் அவங்க எப்படி செஸ்ஸை ஊக்கப்படுத்தினாங்க, பூட்டான் கிங்க்கு என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னு. அதனால் இதை போன்று நம்ம நிகழ்வுகள் நடக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக எல்லா விஷயத்தையும் குறை சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்கறது கிடையாதுங்கண்ணா. தவறு இருக்கும்பொழுது சுட்டி காட்டுறோம். பட் இன்னைக்கு ஒரு தமிழனாக நான் பெருமைப்பட்டேன். ஏன்னா தமிழனாக பர்சனலாக என்னை கேட்டிங்கன்னா, நம்முடைய 5000 ஆண்டு பாரம்பரியத்தை உலகம் முழுவதுமே காட்ட வேண்டும் என்று ஒரு தமிழனாக நான் நினைத்தேன். நீங்களும் அதை நினச்சிங்க. இன்றைக்கி அது நடந்திருக்கு.
அதனால் நம்முடைய முதலமைச்சரையும் தமிழக அரசையும் நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும். இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும்ன்னா தவறில்லை என்று சொல்வதை விட தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ கமிஷனர் ஆஃப் போலீஸ் மதுரை யார் இருந்தாங்களோ நம்ம இன்ட் டேவிட்சன் தேவாசிர்வாதம் அவர்கள், அவங்களுக்கு கீழே இருக்கிற நோடல் அதிகாரி வரை எல்லாருமே வந்து இதில் சம்மந்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது. நேரடியாக இதில் கமிஷனரை சம்மந்தப்படுத்துவதற்கு இப்போதைக்கு எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு நம்முடைய உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு சாமானிய மனிதனாக உயர்நீதிமன்ற தீர்ப்பை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணல, ஆனால் உயர்நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருப்பது கியூ பிரான்ச் சப்மிட் பண்ணியிருக்கக்கூடிய அறிக்கையை வைத்து. ஸோ நாம் சொல்வது கியூ பிரான்ச்சினுடைய அறிக்கையே சரியில்லை என்று சொல்லி கொண்டிருக்கின்றோம். முதல்ல இன்வெஸ்டிகேஷனே சரியாக பண்ணல. இது சிபிஐக்கோ என்ஐஏக்கோ மாற்றப்படும் பொழுது நிறைய விஷயங்கள் வெளியே வரும் என்பது நம்முடைய முதல் விஷயம். அது நடக்கும், அது கண்டிப்பாக. நாம் சொன்ன விஷயத்திற்கும் நம்முடைய மதுரை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்க தீர்ப்புக்கும் ஆக்சுவலி சம்மந்தம் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கக்கூடிய கேஸ் எல்லாமே ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 200 போலி பாஸ்போர்ட் கேஸில் எப்படி ஒரு பேட்டர்ன் ஆஃப் மிஸ்டேக் நடந்திருக்கு. ஒரே ஸ்டேஷன், ஒரே ஆள், ஒரே அசிஸ்டன்ட் கமிஷனர், அவங்க கமிஷனர் ஆஃபீஸில் இருக்காங்க அப்படின்னு சில விஷயங்கள் நாம் இன்னும் அதிகமாக கூட கொடுத்துருக்கோம். அது மீடியா முன்பு நாம் தெரியப்படுத்துவது நன்றாக இருக்காது. அந்த டிராவல் ஏஜென்ட்டை யார் நடத்தினா, அந்த டிராவல் ஏஜென்ட் எப்படி இந்த போலி பாஸ்போர்ட்டை புஷ் பண்ணாங்க, அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷனில் வரும். அதனால் நிச்சயமாக ஏன்னா கியூ பிரான்ச் இப்போ இருக்கிறதே வந்து நம்முடைய ஏடிஜிபி இன்ட்டு கீழே தான் அந்த கியூ பிரான்ச்சே இருக்குது. அவர் கீழே பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் தான் அந்த கோர்ட்டில் போய் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அதனால் எந்த ஒரு அதிகாரியும் கூட இந்த நேரத்தில் நான் சொல்லாமல் இதை டீப்பாக ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி இன்வெஸ்டிகேட் பண்ணும் பொழுது, ஆனால் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்காதீங்கன்னா, ஒரு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதியை ஈரோட்டில் பிடிச்சிருக்கிறாங்க. முந்தானேத்து சேலத்தில் ஒருத்தனை பிடிச்சிருக்காங்க 4 நாளைக்கு முன்னாடி. இவங்கெல்லாம் அந்த லோன் வில் ஃபட்டாக் இதெல்லாம் தமிழ்நாட்டில் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. டெலகிராமில் சிரியாவோட ஆப்கானிஸ்தானோட டச்சில் இருக்காங்க இவங்கெல்லாம். அந்தளவுக்கு தமிழகம் இருக்குது. அந்த போலி பாஸ்போர்ட்டை ஏகப்பட்ட ஸ்ரீலங்கன் நேஷனல்ஸ் ஆன்டி நேஷனல் ஃபோர்ஸஸ் வாங்கியிருக்காங்க. அதனால் இது நிச்சயமாக சிபிஐக்கு என்ஐஏக்கு செல்லும் பொழுது இதனுடைய முதல் பரிமாணம் வெளியே வரும். அதே போல் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க, அண்ணாமலை அவர்கள் ஒரு சமூக காவலனாக வேலை செஞ்சுருக்காங்க. அது என்னுடைய கடமைங்கண்ணா, தொண்டனாக என்னுடைய கடமை. அந்த பாராட்டு என்பது ஏதோ உனக்கு கிடைத்த கிரீடமாகலாம் பார்க்கல, ஒரு கடமை. அந்த மீடியா நண்பர்களும் செய்கிறீங்க, நான் செய்கிற அதே வேலையை மீடியா நண்பர்களும் தினமும் செய்கிறீங்க. அதனால் இதில் நமக்கு டேவிட்சன் தேவாசிர்வாதம் அவர்கள் மீது தனிப்பட்ட ஒரு தாக்குதலோ தனிப்பட்ட வன்மமோ கிடையாது. இதனுடைய ரூட் ஆஃப் த மேட்டர் வெளியே வந்தால்தான் இது சரியாக நடைபெறும் என்கின்ற நம்பிக்கையில் தான் சொல்கிறோமோ தவிர, தனிப்பட்ட தாக்குதல் நிச்சயமாக யார் மேலேயும் கிடையாது. சார், மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தைரியம் இருந்தால் வழக்கு தொடரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் ஆண்மகனாக இருந்தால் தைரியமாக வழக்கு தொடரட்டும். எனக்கு தெரியல, நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் ஏன் டென்ஷன் ஆகி ஆண்மகன் இதெல்லாம் பேசணும்னு எனக்கு தெரியல. அமைச்சராக இருக்காங்க, பதவி பிரமாணம் எடுத்திருக்காங்க. ஸோ மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது அமைச்சரனுடைய கடமை. நாம் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி, சார் மத்திய அரசு சொல்லித்தான் நீங்கள் இபி பில்லை ஏற்றுறேன்னு சொன்னீங்களே, அந்த லெட்டரை காட்டுங்கன்னு மட்டும்தான் கேட்டோம். அதுக்கு டென்ஷன் ஆகி என்னென்னமோ பேசுகிறாரு. அதை மீடியா பார்க்குறீங்க, தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். உண்மை வெளியே வரத்தான் போது, உண்மை எப்பவே வெளியே வந்துருச்சு. மத்திய அரசுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, இவர்கள் ஏற்றியது. அதனால் எதற்காக ஆண்மகன் என்று பேச வேண்டும்? அப்போனா பெண் மக்களுக்கு தைரியம் இருக்காதா? செந்தில் பாலாஜி அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகளை கேவலப்படுத்துகிறாங்களா? ஒரு பெண்ணு வந்து நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜிகிட்ட கேள்வி கேட்டால் பெண்ணையும் வந்து நீ ஆண்மகன் என்று நிரூபின்னு கேட்பாரா? ஏன்னா பெண் மகளுக்கு வீரம் கிடையாதா? ராணி வீரமங்கை வேலுநாச்சியார் வாழ்ந்த ஊரில் ஆண்மகனாக இருந்தால் மட்டும்தான் வீரம் என்று கருதுவது அவர் எந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று தெரியுது. ஏன்னா அவங்க சமூக நீதி பேசுகிற கட்சி, ஆண்களையும் பெண்களையும் தரம் பிரித்து பார்க்குறாங்க. ஏன்னா அந்த வார்த்தைக்காக சொல்கிறாங்கன்னா நமக்கு யாரு மேலேயும் வன்மம் கிடையாது. செந்தில் பாலாஜி அவர்கள் தவறு செய்து கொண்டிருக்கின்றார்கள், அதை கோடிட்டு காட்டி கொண்டிருக்கின்றோமோ தவிர பர்சனல் வன்மம் கிடையாது. அது நடக்கத்தான் போகுது. ஏகப்பட்ட குளறுபடிகள், ஏகப்பட்ட ஊழல் இபி டிபார்ட்மெண்ட் நடந்திருக்கு. நான் போய் ப்ரெஸ் மீட்டிங் பார்த்தேன். பத்திரிகை நண்பரை கேட்டார், நீ அண்ணாமலையை சொல்கிற மாதிரி பேசுகிற, நீ அண்ணாமலையை அனுப்பிச்சு ஆளான்னு கேட்குறாரு. பத்திரிகை நண்பரும் அதே கேள்வியை தான் கேட்குறீங்க, 10 மணிக்கு மேலே பார் திறந்திருக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு. இது அனைத்தும் கூட மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இவ்வளோ நேரம் நின்னதுக்கு நன்றி. என்ன கோச்சிக்காதீங்க. தேங்க்யூ சார்.